அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஓப்பன் தியேட்டர். எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா தியேட்டர் கட்டணும்னு ஆசை. தியேட்டர் போய் படம் பார்க்கும்பொழுதுலாம் நாமளும் சொந்தமாக தியேட்டர் கட்டணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அன்றைக்கி தெரியல அதனுடைய தியேட்டர் கட்டினா எவ்வளோ செலவாகணும்னாலும் தெரியாது, ஆனால் ஆசை மட்டும் இருந்துச்சு. பெருமையானதுக்கப்புறம் தியேட்டர் கட்ட எவ்வளோ செலவாகணும் விசாரித்து பார்த்தாக்கா பல கோடி ஆகுன்னு சொன்னாங்க. நம்மளால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு 2015 ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கினேன், எப்சன் 5300. அது வந்து திருச்சியில் வாங்கினேன். அதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 80,000 அப்போ வாங்கினது. அது நாங்கள் என்ன பண்ணோம்னா, என்னுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்க்ரீன் கட்டி பார்த்தோம். அக்கா பசங்களாம் வந்தாங்கனாக்கா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு செவர் இருக்குது, அது சின்ன செவர் தான். ஆனால் அதில் நாங்கள் என்ன பண்ணோம், 15:7 அளவில் வெளியில் படம் பார்த்தோம். நல்லா தான் தெரிஞ்சுது. கார் நிறுத்துறதுக்கு ஷெட்டு போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். சரி, ஷெட்டு கூடயே அப்படியே காமௌண்ட் சுற்றிலும் காமௌண்ட் போட்டலான்னு சொல்லிட்டு பட்ஜெட் கொஞ்சம் மாற்றணும். அப்புறம் கட்டிகிட்ருக்கும்போது ஒரு எண்ணம் தோணுச்சு, சரி நம்ம இந்த காமௌண்ட் போடுற செவரை கொஞ்சம் ஹைட் தூக்குனாக்கா அதில் படம் பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த செவரை கொஞ்சம் ஹைட் தூக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 5 ஹைட் தூக்கணும், அதாவது காமௌண்ட் செவர் 7 மேலே ஒரு 7 தூக்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் தூக்கணும். 50-20 அளவுக்கு கொஞ்சம் ஹைட் தூக்கணும். ஹைட் தூக்கிட்டு செவரு வந்து பூசணும். பூசிட்டு உடனே ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது. அப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணோம். ஒயிட் வாஷ் பண்ணால் ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ இந்த சின்ன ப்ரொஜெக்ட் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் தெரியுமான்றதை நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அண்டர் கிரவுண்ட்லே பிவிசி புதைச்சி அந்த கேபிள்ஸ்லாம் புதைச்சோம். அதாவது நிறைய யூடியூப் சேனல் நிறைய பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னா, எல்லோரும் வந்து இது ஒரு தியேட்டர் கட்டினா 10 லட்சம் ஆகும், 20 லட்சம் ஆகும், கேபிள் ஒரு மீட்ரு 200 ரூபா போட்டு வாங்கணும் அப்படிலாம் நிறையா யூடியூப்பில் நிறைய போட்டு மிரட்டினாங்க. ஆனால் அதுக்கு அந்த கேபிள் எங்கேயுமே கிடைக்கல. பாண்டிச்சேரி போனேன், இங்கே சென்னையில் விசாரித்தேன். நார்மலாக ஒரு மீட்ரு 20 ரூபா தான் வரும் அந்தமாரி கேபிள் தான். அப்புறம் இதான் ஹையஸ்ட் கேபிள்னு சொன்னாங்க. அந்த கேபிள் தான் வாங்கி போட்டோம். போட்டுட்டு என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஹோம் தேட்டர் வச்சுருந்தேன், என்னென்னா IV300 சொல்லிட்டு சோனியில் ஒரு ஹோம் தேட்டர் வச்சுருந்தேன். அந்த ஹோம் தேட்டரில் அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆள் தான் படத்தை பார்த்தோம். நல்லாவே இருந்தது, ஒன்றும் அதில் குறை சொல்லலாம் இல்லை, நல்லாவே இருந்தது. இங்கே உட்காந்து ஒரு 100 பேர் உட்காந்து படம் பார்த்தா கூட ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு தான் சவுண்டு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, பேஸ் வந்து அவ்வளோவா கிடைக்கல. அது ஓப்பனான்றதால சில பேஸ் சரியாக கிடைக்காமல் இருந்தது. அப்புறம் சென்ட்ரு வாய்ஸ், லெஃப்ட் ரைட்டு ரேயரெல்லாம் சவுண்டு கேட்குற நல்லா துரிவாக கேட்டுச்சிங்க. ஆனால் அந்த சென்ட்ரு வாய்ஸ் பொறுத்த வரையும் அதை கேட்கல. ஏன்னா வந்து அங்கே ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துக்கும் நாம் உட்காந்துருக்க இடத்துக்கும் கிட்டத்தட்ட 40-50 அடி இருக்கும். இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ன்றதால அந்த சென்ட்ரு வாய்ஸ் மட்டும் சரியாக கேட்கவே இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னாக்கா 5.1 படம் பார்க்காம 2.1 படம் மாற்றி படம் பார்த்துட்டு இருந்தோம். ஆடியோ வந்து சரி, சவுண்டு கொஞ்சம் லவுடாக வேணுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு 5.1 கொஞ்சம் வேறு ஹோம் தேட்டர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பிராண்டட் போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சோனி தான் எனக்கு எப்பயுமே மெயினில் இருந்துச்சு. அந்த சோனியில் வந்து பார்க்கும்போது ஒரு 50,000 ஏதோ சம்திங் இருந்தது. அது அந்தளவுக்கு சவுண்டு கொடுக்குமா ஓப்பன் ஸ்பேஸில்ன்றது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அப்புறம் யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து ஸ்பீக்கர்ஸ் பற்றியும் ஆம்பிளிஃபர் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனலை பார்த்தேன். அதில் ஒரு சேனல் தான் பவானி சிவா ஆடியோஸ், அவங்கள தொடர்பு கொண்டோம். ஒரு 65,000 செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னாக்கா 2 சப்வூஃபரு, ஒரு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு ரியர் சரவுண்டு 2, மொத்தம் அது 5.2. இது பார்த்திங்கன்னா 60,000 கொட்டேஷன் கொடுத்தாங்க. நான் திரும்ப திரும்ப அவங்கள சொன்ன விஷயம் என்னாக்கா, இது வந்து ஓப்பன் ஸ்பேஸுன்னா இன்டோர் கிடையாது, ஓப்பன் ஸ்பேஸில் எனக்கு சவுண்டு வரணும், பேஸ் வரணும் அப்படின்லாம் சொன்னோம். அவங்களும் நல்லா பக்காவாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் 1 மாதம் டைம் கேட்டாங்க. 1 மாதம் கழித்து அப்புறம் ஸ்பீக்கர் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வாங்கிறதுக்கு போனேன். வாங்கிட்டு வந்து நானே செட் பண்ணால் தான், ஏற்கனவே கேபிள்லாம் எடுத்துருந்தேன் இல்லையா, அதில் அப்படி ஸ்பீக்கர்லாம் வச்சு போட்டு பார்த்தேன். நல்லாவே சவுண்டு இருந்துச்சு. சோனியோட ஹோம் தேட்டரை விட ஒரு 5 மடங்கு வேல்யூம் அதிகமாகவே கிடச்சிது. என்ன ஒரு மைனஸ்னாக்கா,
சவுண்டு பார்த்தீங்கன்னா பேஸ் ஓகே. இந்த அந்த 5300 வந்து 8 இன்ச் ஸ்பீக்கர் சப்வூஃபரு, ஒரே ஒரு சப்வூஃபர் தான். இதில் வந்து 12 இன்ச் ஹெவி மேக்னெட்டு, 2 சப்வூஃபர் கொடுத்தாங்க. சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சூப்பராகவே கிடச்சிது. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் இந்தளவுக்கு கிடைக்குமானு அந்தளவுக்கு கிடச்சிது. ஆனால் ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு படம் பார்க்கும்போது தெரியல, படம் பார்க்கும்போது படத்தில் கவனம் போயிடுது. மற்றபடி அந்த சாங்ஸ் கேட்கும்போதோ இல்லை ரொம்ப மைனியூட்டாக வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாய்ஸ் வர மாதிரியும், ஒரு குறுகுறுன்னு சொன்ன வர மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது. கம்பெனியோட ஆம்பிளிஃபயர் வந்து வேறு லெவல் தான். இதுமாரி ஆடியோவோட கிளாரிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்குது. அது கம்பெனியுமே நம்ம கொண்டு போக முடியாது. எங்கள் தோட்டத்திலே வீடு கட்டிட்டு நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு இந்த சவுண்டு வச்சு பார்க்கும்போது பக்கத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த டவுனுக்குள்ளே ஊருக்குள்ளே இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு இடம் இருந்தாலும் சவுண்டு வச்சு படம் பார்க்கும்போது மொத்தம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது மாதிரி வயலில் தோட்டத்தில் வீடு கட்டி இருக்கவங்களுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுனாக்கா தாராளமாக பண்ணலாம். அதிக பட்ஜெட்லாம் ஆகலை. எனக்கு வந்து அந்த ப்ரொஜெக்டருக்காக ஒரு 80,000, ஸ்பீக்கருக்காக ஒரு 65,000 பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்சத்திலே எனக்கு வந்து ஒரு முழு திருப்தியாக ஒரு தியேட்டரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த காம்பவுண்ட் சுவத்தில் மேலே ஒரு 10 அடி எழுப்புறது பார்த்திங்கனாக்கா அதுக்குன்னு ஒரு எவ்வளோ செலவாயிருக்குனாக்கா ஒரு 20,000 செலவாயிருக்கும். எனக்கு அந்த ஹோம் தியேட்டரும் ப்ரொஜெக்டரும் ஒரு 1.5 லட்சரூபா, 1,70,000 செலவு பண்ணியிருக்கேன். என்னுடைய அந்த சின்ன வயசில் இருந்த கனவு வந்து நினைவான ஃபீல், ஒரு தியேட்டர் கட்டி ஒரு கமர்ஷியலாக படம் ஓட்டுற எண்ணம்லாம் இருந்துச்சு. அப்படி இல்லைனாலும் ஒரு எங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸருக்கு படம் போட்டு காமிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இப்போ அந்த தியேட்டர் செட்டப்லாம் எப்படி நடக்குது, எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் எடுத்து வைக்கிறது சிரமமாக தான் இருக்குது. இந்த எடுத்து வைக்கிறது பார்த்தாலே படம் பார்க்கணுமாலாம் தோணும். ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து இப்போ நாங்கள் ஆரம்பிச்சுட்டு 1.5 வருஷம் ஆகுதுங்க. புதுசில் வந்து ஸ்பீக்கர் எடுத்து வைக்கிறது கஷ்டமாக தெரியல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதை வெயிட்டை தூடு அசம்பிள் பண்ணுறது, எடுத்து வைக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது சரி விடு இதான் இதில் பார்த்துக்கிட்டு டிவிலே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு மனசு மாறும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக நாங்கள் வெளியே தான் படம் பார்ப்போம். எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஆம்புவோடைய ரிமோட் கிட்டோடைய டிஸ்பிளே, இது HDMI-யோட டிஸ்பிளே. இது சப்வூஃபர் வேல்யூம், இது மெயின் வேல்யூம். இதுதான் ஆப்பிள் டிவியோட பாக்ஸ். இப்போ இதில்னாக்கா நான் நார்மலாக ஆண்ட்ராய்டு டிவி ஏதோ வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா அதில் வேறு அவுட்புட் இருந்திருக்கலாம். ஆனால் இதில் வந்து ஒன்லி HDMI அவுட் மட்டும்தான் இருக்குது. இதில் இதுதான் ஹோம் பேஜ். இதில் வந்து யூடியூபு, சன் நெக்ஸ்ட்டு, ஹாட் ஸ்டாரு, Z5, ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு இது எல்லாமே இருக்குது. யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இது பார்த்தீங்களா பார்க்கறதுக்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ இந்த வீட்டு வேலை நாங்கள் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் நடந்துட்டு இருந்ததுங்க. இந்த 6-7 மாதத்துக்கும் எங்களுக்கு ப்ரொஜெக்டருக்கு வேலையே கிடையாது. நான் என்ன பண்ணிட்டோம், ப்ரொஜெக்டரை எடுத்து செல்ஃபில் வச்சிட்டோம். அதுக்கு முன்னாடியே படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் எடுத்தால் ப்ரொஜெக்டர்லேருந்து ஏகப்பட்ட எறும்பு வெளியே வருது. எறும்பு, எக்கச்சக்கமான எறும்பு, எறும்பு முட்டை நிறைய வெள்ள வெள்ளையாக ஏகப்பட்டது இருந்தது. ஃபுல்லாக அக்காக்கா பிரித்து எடுத்து க்ளீன் பண்ணி திரும்ப அசம்பல் பண்ணி போட்டேன்.
படம் வந்துச்சு. எனக்கே ஆச்சரியம், நான் முன்னே பண்ண ப்ரொஜெக்டை நான் பிடிச்சதும் பார்த்தது கிடையாது. ஆனால் எப்படி பிடிச்சனோ அதே மாதிரி திரும்ப அசம்பிள் பண்ணி திரும்ப படம் வர வச்சுட்டேன். அதே மாதிரி அந்த ஆம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் ஃபால்ட் ஆகிடுச்சிங்க. HDMI இன்புட் போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டுக்கு பவர் சப்ளை வரல. அது நான் இங்கேருந்து பவானி தான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ரெகுலேட்டர் மாற்றி கொடுத்தாங்க. திரும்ப ஒரு டைம் வந்து ரைட் சைடில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து சவுண்ட் வரல. ஒத்துழைப்பு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, இருந்தாலும் வந்து இந்த ஃபால்ட்டுன்றது ஏன் நடந்ததுன்னு தெரில. இப்போ சோனி ஆம்ப்ளிஃபையர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்கும். 12 வருஷம் எந்த பிரச்சனை இதுவரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா பாடிக்கிட்டு இருக்கு. எல்லோருமே எனக்கு வந்த நண்பர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைனாக்கா கண்டிப்பாக என்னால் இதை வந்து உருவாக்கியிருக்க முடியாது.